அன்பின் மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏனெனில் இந்த உலகில் தேவனாகிய கர்த்தர் மனு உருவாக வந்து இந்த மனு குலத்துக்காக ஜெபித்தார். இதுவே ஜெப நேரம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் உருவான பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தெய்வமே, பெரிய காரியங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக அநேகரங்களுக்கு அநேக நபர்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தந்தருவீராக. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபரையும் தொடுவீராக. எப்படி இருக்கீங்க நேயர்களே? இந்த அன்பின் மொழி யூடியூப் சேனல் வழியாக இனி வருகிற காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர ஜெபம் ஒளிபரப்பப்படும். இந்த ஜெப குறிப்பில் உங்களுக்கு எதுவும் ஜெபம் குறிப்பு செய்ய வேண்டுமென்றால், ஜெபிக்க வேண்டுமென்றால், நீங்கள் தயவு செய்து இந்த சேனலில் கமெண்ட் செய்யவும். தேவமே, இயேசுவே, இதனை கேட்கும் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகோதரர் சகோதரிகளே, நாம் ஜெபத்திற்குள் செல்வோமா? ஆபிரகாமின் கடவுளாகிய, ஈசாக்கின் கடவுளாகிய, யாக்கோபின் கடவுளாகிய, பிதாக்களின் பிதாக்களின் கடவுளாகிய, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தகப்பனே, இந்த மாலை நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நம்ம ரம்யமான நேரத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் துக்கப்பட்டு அழுகிறார்களோ, வேதனைப்பட்டு அழுகிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களை ஒவ்வொருவரையும் தேவன் நீர் உமது கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரை பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த ரம்யமான நேரத்திலே ஆண்டவரே, இயேசுவே, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காகவும், ஒவ்வொரு மாநில அதிகாரிகளுக்காகவும், இந்த மாநிலத்தை ஆளுகிற உன் சிஎமுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ நேர்த்தியாய் தொட்டு சுகம் கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த தமிழ்நாடை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலே இருக்கிற டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும், ஒவ்வொரு மாநிலங்களையும் நீர் தொடுங்கள் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கள் ஆண்டவரே. இயேசுவே, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே இயேசுவின் வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தொடுங்கள் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியிரு ஆண்டவர். இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் விடுதலை செய்யுங்கள் ஆண்டவர். பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு துக்கத்திலிருந்து விடுதலை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், சாபத்திலிருந்து விடுதலை, ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவர். அதோடு மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, நீர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்களை பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனு குலத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவையும் சந்திங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஐயா. வணக்கம்.
தேவமே பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நீர் பெரியவர் நீர் பெரியவர் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் நாம் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே தேவமே இந்த உலகில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக இந்த நிமிடமே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே உம்முடைய நித்திய சந்தோஷத்தை அவர்கள் தலையின் மேல் வைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசுவே நீர் சொல்லியிருக்கிறீர் தேவமே நான் அந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் உமோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அந்த நாமத்தை சொல்லியே நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பிதாவாகிய தேவனே நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவரே நீர் உமது கரத்தில் இந்த தமிழ்நாட்டையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டவரே இந்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டவரே இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்டங்களையும் ஒவ்வொரு நாடுகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்கள் செய்கிறீர் ஆண்டவரே உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே ஆண்டவரே மிஷினரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் போதகர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தெய்வமே நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொருவருக்கும் நீர் ஸ்திரப்படுத்தி நீர் அவர்களை ஆண்டவரே உம்முடைய பாதையில் வழி நடத்துங்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகம் வஞ்சித்து இந்த உலகம் நம்மளை அழைத்து செல்லும் ஆனால் தெய்வமே பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய சத்திய பாதைக்குள்ளாக எங்கள் எல்லோரையும் அழைத்து செல்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் நீ தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சத்திய பாதையில் எங்களை நடத்த செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவர் ஆண்டவரே உம்முடைய வருகை மிகவும் சமீபம் இந்த 2023 ஆம் ஆண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் தடைப்படக்கூடாது ஆண்டவர் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்தில் கஷ்டம் கண்ணீர் கவலை துக்கம் துயரம் இப்படி என்று சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தை அடைவார்களாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன் ஒவ்வொருவரும் சந்தோஷம் அடைவார்களாக இது இப்பொழுதே நடப்பதாக ஆமென் அல்லேலூயா தெய்வமே நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் அன்பான அன்பின் மொழி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜபத்தை கேட்டதற்கு ரொம்ப நன்றி மென்மேலும் இந்த ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணினால் நாங்கள் இதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவில் கர்த்தருடைய தயவினாலும் கிருபையினாலும் ஒளிபரப்பு பண்ணுவோம் மீண்டும் அடுத்த ஜெபக்குறிப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள்